குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம்தோறும் வாங்குவேன் இதயம், இதயம். தமிழகத்தில் அடுக்குமாடி கட்டுமான திட்டங்களில் வீடு விற்பனைக்கான நடைமுறை டிசம்பர் 1 முதல் மாற்றப்பட்டது. நிலத்தின் பிரிபடாத பங்கான யூடிஎஸ் மதிப்புக்கு ஒரு பத்திரம், கட்டுமான ஒப்பந்தத்துக்கு ஒரு பத்திரம் என தனித்தனியாக பதிவு செய்வது நிறுத்தப்பட்டது. நிலம் கட்டடத்துக்கான கூட்டு மதிப்பு நிர்ணயிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் வீடு விற்பனை பத்திரங்கள் பதிவு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டது. மாவட்ட பதிவாளர்கள் வெளியிட்ட மண்டல அளவில் வெளியான கூட்டு மதிப்புகளில் பல்வேறு பகுதிகள் விடப்பட்டதாக புகார் எழுந்தது. விடுபட்ட பகுதிகளில் அடுக்குமாடி திட்டங்களில் வீடுகளை விற்க கூட்டு மதிப்பு நிர்ணயிக்குமாறு கட்டுமான நிறுவனங்கள் பதிவுத்துறையில் விண்ணப்பித்தனர். இந்த கோப்புகள் கிடப்பில் போடப்பட்டதால் மக்கள் வீடு வாங்க முன்பணம் கொடுத்தும் பத்திரப்பதிவு செய்ய முடியாமல் தவிக்கின்றனர். விடுபட்ட பகுதிகளுக்கு கூட்டு மதிப்பு நிர்ணயிக்க அந்தந்த மண்டல டிஐஜிகளுக்கே இறுதி அதிகாரம் உள்ளது. ஆனால் பெரும்பாலான டிஐஜிகள் இது தொடர்பான கோப்புகளை ஆய்வுக்கு எடுப்பதில்லை என தமிழக வீடு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவோர் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. நேரில் சென்று விசாரித்தால் மாவட்ட பதிவாளரிடம் செல்லுங்கள் என்கின்றனர். அங்கு விசாரித்தால் டிஐஜி முடிவுக்கு காத்திருக்கிறோம் என்கின்றனர். அக்கம்பக்கத்தில் உள்ள மதிப்புகளை கடைபிடித்து வீடு விற்பனை பத்திரத்தை பதிவு செய்யலாமா என்றால் அதற்கும் அதிகாரிகள் மறுக்கின்றனர். புதிய மனை பிரிவுகளுக்கு வழிகாட்டி மதிப்பு நிர்ணயிப்பது தொடர்பாக சில நடைமுறை மாற்றங்களை மேற்கொள்ள பதிவுத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதேபோல கட்டடங்களுக்கான கூட்டு மதிப்பு நிர்ணய விஷயத்திலும் நடைமுறைகளை தெளிவுபடுத்த வேண்டும். அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக அடுக்குமாடி திட்டங்களில் வீடுகளை வாங்க முன்வரும் மக்கள் பத்திரப்பதிவு மேற்கொள்ள முடியாமல் தவிக்கின்றனர். இதனால் அரசுக்கு கிடைக்க வேண்டிய வருவாயும் முடங்குவதால் இந்த விஷயத்தில் பதிவுத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அச்சங்கம் வலியுறுத்தியுள்ளது.